ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, சீரடி சமஸ்தானத்தின் படி ஏறி என்னை நீ நெருங்கும் பொழுது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள், கஷ்டங்கள், காரிய தடைகள், நோய்கள் அனைத்தும் எனது ஒளி உன்மீது பட்ட அக்கணமே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். இவ்வுலகை விட்டு என் பூத உடல் மறைந்தாலும், நீ எங்கு சென்றாலும், எப்பொழுது அழைத்தாலும் நான் உன்னை தேடி ஓடோடி வருவேன். உண்மையான பக்தி, நம்பிக்கை, விசுவாசத்துடன் என்னை யாசிப்பவன் ஆசையை நான் நிச்சயம் பூர்த்தி செய்வேன். நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் தங்கமே. நான் உன்னோடு நிழலாக எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள். எனது வாக்கு ஒரு நாளும் பொய்யானதே இல்லை. என்னை நீ சரணடைந்தும் உன்னை வெறும் கையோடு திருப்பி நான் அனுப்ப மாட்டேன். எதற்காக வந்திருக்கின்றாய், எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கின்றாய், எத்தனை சிரமங்களை அனுபவித்திருக்கின்றாய், உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. உன்னை நான் வெறுங்கையுடன் அனுப்புவேனா? உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதற்கு முன் என்னை காண வந்து வெறுங்கையுடன் திரும்பி போன யாராவது இருந்தால் எனது முன்பு நிறுத்து பார்க்கலாம். தங்கமே, என்னை நீ எப்படி நினைத்து பூஜிக்க நினைக்கின்றாயோ தெரியாது. ஆனால் பக்தி ஒன்று என்னை அடையாளம் காண ஒரே வழி என்ற அனுபவத்தை நான் நிச்சயம் உனக்கு புரிய வைப்பேன். உனது பாரம் எல்லாம் நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன். நான் ஒருவன் மட்டும் உனது பாரங்களை சுமக்க தயங்கினால் என்றோ உனது சகாப்தம் முடிந்திருக்கும். உனது பாவ மூட்டையை நான் சுமந்து கொண்டு திரிய வேண்டுமா? எதற்காக? சற்று யோசித்து பார். என் வாக்கு என்றுமே பொய்யானதுக்கில்லை. உனக்குள் முதலில் கேள்விகளை கேட்டுப்பார், அப்பொழுது நீ என்னை புரிந்து கொள்வாய். நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு வேண்டியதையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிவடைய போகின்றது. நாளை நிச்சயம் உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. உண்மையான பக்தியோடு எனது கதைகளை, எனது மொழிகளை, எனது வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு கடன்பட்டவன் ஆவேன். என் திருவடிகளை அடைந்த நீ பெரும் பாக்கியசாலியாவாய். நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பது இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? தங்கமே, உனக்கு துணையாக இருப்பது இந்த சாயப்பா. இந்த சாய் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நடக்கும். பொறுமையாக இரு தங்கமே. இந்த சாயப்பாவின் ஆசையோடு உன்னுடைய வீட்டில் அனைத்து நன்மைகளும் நடக்கும். பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக பெரிய தாரக மந்திரம். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நான் நிச்சயம் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு தங்கமே. உனக்கு நடக்க போகும் அனைத்தும் நல்லதே நடக்கும். நாளையே உனக்கு மிக பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகின்றேன். நீ நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே. ஓம் சாய்ராம்.